இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு தோல் எடுத்துருங்க. இப்போ வந்து இது நல்லா திருகி எடுத்துக்கலாமா? பாருங்கம்மா, நான் திருகி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா திருகிடுங்க. இந்த உருளைக்கிழங்குலே நான் வந்து 150 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்குலே தண்ணி பதம் இருக்கும். அப்படியே பிசைங்க. உங்களுக்கு பத்தலைன்னா லைட்டாக சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. மேலே அப்ளை பண்ணாலே போதும், அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, நான் வந்து 150 கிராம் சீஸ் எடுத்து திருகி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நான் வந்து 4 மிளகாய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிடுங்க. கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிடுங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த சைஸு உருண்டை எடுத்துக்கோங்கம்மா. இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, கொழுக்கட்டை திரட்டுற மாதிரி. இப்போ இந்த சீஸ் எடுத்து கொஞ்சமாக வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சா போதும். இப்போ வந்து இதை அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு இப்போ கையிலே இப்படி திரட்டுங்க. இப்படி சைடில் வந்து இப்படி ஒரு ஷேப்பாக வர வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப் உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ தவா வச்சுக்கலாமா? இந்த ஸ்நாக்ஸ் வந்து வெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். 2 பீஸ் வெண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா உருகிடுங்க. இந்த அளவுக்கு இப்படி உருகிடுங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸ் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துருங்க. அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுருங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் செவந்ததும் இப்போ வந்து திருப்பி போடலாம். இப்படி திருப்பி விடுங்க. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்கம்மா. அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். இந்த மாதிரி வந்து நல்லா வெந்து வர வரலும் திருப்பி திருப்பி போடணும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி.